Hey Ramsteak family, welcome back. Jali goli piya, jalale vaat piya, bele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே லன்ச் டைம். ஸோ என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல்லேருந்து ஒரு சாப்பாட்டு வீடியோ. இன்றைக்கி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் பட் சமைச்சு பார்த்ததில்லை, சாப்பிட்டும் பார்த்ததில்லை. ஆடு ஆடு நீ எத்தனை வாட்டி சாப்பிட்ருக்க, ஏன் போய் சொல்கிறேன்னு கேட்கலாம். ஆனால் ஆட்டோட ஒரு பாகம் ஆட்டு மூளை. ஸோ ஆட்டு மூளை ஃப்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் ஆட்டு மூளைன்னு இல்லை, எந்த மூளையுமே சாப்பிட்டதில்லை. அதனால தான் நமக்கு மூளை இல்லாமல் இருக்குது. சரி வாங்க பார்த்துடலாம். இது ஒரு 10 minutes வீடியோ, ஆட்டு மூளை ஃப்ரை எப்படி இருக்குங்கிற பார்த்துடலாம். டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஆட்டுக்கும் மூளை இருக்கு பாரு. அந்த கொம்ப பாரு. சப்போ சும்மா சொல்றேன், அந்த வீகன் வீகன் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இவங்களை பார்த்தா பலகார பாவிகளானதுன்னு சொல்லுவீங்க. ஏதாவது புலி சிங்கம் துரத்தும் போது இந்த மூளை தான் சொல்லுவோம், ஓடு ஓடு நிக்காத ஓடு. இன்னைக்கு அதே கழுவிட்டு இருக்காங்க. கல்லிய கூட ரொம்ப சாப்பாடு. இது நெருப்புல பட்டா சுருங்குமான்னு தெரியல. முதல் இட்லி மாதிரி அவிச்சுக்கணும். எல்லாத்துக்கும் மூளை இருக்கும் கண்டிப்பா. எறும்புக்கெல்லாம் மூளை இருக்கும். என்னது இது? தீபாவளி சீசன்ல வந்த வீடியோ போல. சின்ன புள்ள மாதிரி அந்த முறுக்க இப்படி கொடுக்க மாட்டேன்னு பிடிக்க வரைக்கும் அடுத்தது. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஏதோ புள்ளுக்குள்ள உட்கார வச்சுட்ட, காலுக்குள்ள ஏதோ முண்டுது. நான் கூட எதையோ எடுத்து போட்டு அரைக்க போறாருன்னு பார்த்து. மஞ்சள் சாந்து மிளகாச்சாந்து
உப்பு பாத்தீங்களா? ஆமா மாதிரி இருக்கு. இதை நாங்க செஞ்சு ட்ரை பண்ணுவோமான்னு எனக்கு டவுட் தான். இது கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. கிடைக்கும், கிடைக்கும், எடுக்கலாம். நீங்க ஆடு வெட்டுற கடையில போய் ஆட்டு மூளை இல்ல சொல்ல தேவையில்ல, ஆடு மூளை கேட்டா அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அம்மா நினைச்சிட்டாங்க மூளை ஏதாவது ஒரு ஆட்டுக்கு தான் இருக்கும் போல இருக்கு, கிடைக்கிறது கஷ்டமா. ஷேப்பு மாதிரி சிக்கன் பீஸ் மாதிரி மாறி இருக்கு. கேஎஃப்சி கோழி மாதிரி வரும் போல இருக்கு. ஆனால் உள்ள கொஞ்சம் தொட்டா தான் இருக்கு. ஆனால் நீங்கள் சும்மா சாப்பிட மாட்டீங்க, ஆட்டு கறிக்கு தானே சாப்பிடுவீங்க. முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அந்த மூளை என்ன சொல்லும்? என்ன சூடா இருக்கு. இது என்னது வெங்காயம்? அது மழை பெஞ்சிருது. அவ்வளவு மூளைக்கு இத்தனை பிரட்டல் போதுமா? இப்படி இருக்கு பூ மாதிரி இருக்கு. அப்படியே சாச்சு வெறும் கறியா போட்டு எங்கடா மூளை காணா? டெக்கரேஷனை பார்த்தியா? அந்த சுட சுட சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ இது மூளை மாதிரி தெரியல, அது சிக்கன் மாதிரி தான் இருக்கு. மலையிலேருந்து சாப்பிட்றாங்க. சாஃப்டாக தான் இருக்கு. நனைஞ்சுகிட்டே சாப்பிடறதும் நல்லாதான் இருக்கும். ஆனா சோறெல்லாம் இப்ப தண்ணியா இருக்குமே. சமைக்கும் போது சில நேரம் மழை பெய்யும். என்னடா சோத்தெல்லாம் அழுறாங்க?
இப்படி நல்ல அடமலை காலத்துல 100 ஆட்டோட மூளையை வாங்கி நல்ல மசாலா தடவிட்டு தோசைக்கல்ல போட்டு பிரட்டி எடுத்து வச்சிட்டு அதே தோசைக்கல்ல வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் லேசா வறுத்து விட்டு அது மேல தூவும் போது மூளைக்கே டேஸ்ட் தூக்கி கொடுக்குது. மூளை சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும் இந்த மூளைக்கறியோட சுவை என்னன்னு. வேற லெவல்ல இருக்கு. மழை பெஞ்சுக்கிட்டு நல்ல கறிக்குழம்பு சோறு போட்டு கறிக்குழம்பு ஊத்தி மூளையை வச்சு சாப்பிடும் போது நாங்க வந்து குழம்பு தான் ஊத்துறோம். அது மழை பெஞ்சு சூப் ஆகிட்டு இருக்கு. பெரிய மழை வர்றக்க சாப்பிட்டு போகணும். தனித்தனி பிளேட் இல்லாம இப்படி வட்டம் உட்காந்து சாப்பிடுறதும் நல்லா தான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ நம்ம இந்த மூளையை வந்து நல்லா மசாலாலாம் போட்டு புரட்டிட்டு நம்ம சாப்பிட்றோம், நம்ம மூளைக்கு தெரியாது அது என்னென்னு. அப்போ நம்ம எடுத்து அதை நாக்கில் வைக்கும்போது நாக்கில் இருக்கிற ஒரு டேஸ்ட் பட்டில் அது போய் சொரணையை உண்டாக்கி அந்த டேஸ்ட்டு போய் மூளைக்கு சொல்லுது, ஏய் டக்குன்னு என்னென்னு பார்த்து சொல்லு, அது வந்து நல்லா இருக்குன்னு போய் சொல்லு அப்படின்னா அது வந்து நமக்கு சொல்லுது நல்லா இருக்கு. மூளைக்கு தெரியாதுல்ல, மூளை தான் திங்கிடமா, அது அதான் யோசிக்கிறேன். மூளையே ஒரு மூளை திங்கிடம்னு தெரியாம அதை வந்து அதை டேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு சிக்னல் அனுப்புது நல்லா இருக்கு இன்னும் அள்ளி தின்னு. அப்போ நம்ம சொல்லுவோம், அறிவு கட்ட மூளையே உன்னோட ரகத்தை தான் எடுத்து தின்னுகிட்டு இருக்கான், அதையே நல்லா இருக்கு இன்னும் தின்னுன்னு சொல்றேன். ஆனா இந்த மூளை நம்ம மூளைக்கு நல்லது சாப்பிடுறது, அது மூளை இருக்கிறவங்க சாப்பிடணும் போல. எனிவேஸ், இப்போ நீ வேற ஆட்டு மூளை சாப்பிட்டா மூளைக்கு நல்லதுன்னு நாளைக்கு ஆடெல்லாம் ஓட போகுது, எல்லாரும் வேணும் தேவை போய் அறுப்பாங்க. ஏ ஆடு கொடுத்துட்டு போ, சாவம் இரு, ஆடெல்லாம் சாவம் போட்டு போதும். இல்லை நம்மட ஊர்லாம் கொஞ்சம் கிடைக்கிற கஷ்டம் சொல்லி வச்சு தான் அடுப்பாங்க ஆட்டு கடையில். ஆமாம், ஒரு ஆடுனா ஆட்டுக்கு நிறைய சதை இருக்கும், நாலு கால் இருக்கும், ஆனால் மூளை ஒன்று தானே. ஆனாலும் ஒரு ஆட்டுக்கு ஒரு மூளை படி பார்த்தாலும் மூளை கொஞ்சம் ரேட்டாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு ஆட்டுக்கு அது ஒன்று தானே இருக்குது. ஆமாம் ஆமாம், 100 ஆடை விட்டோனு உங்க 100 மூளைக்கு. ஆ ஆனால் 100 ஆடை இவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க, 100 மூளை அந்த தலை மட்டும் வியாபாரம் போகிறதில்ல, அதை எடுத்து இருக்கலாம். எனிவேஸ் வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது, அது நல்லா இருக்கு. அதை ஃப்ரையெல்லாம் பண்ணிட்டு பார்த்ததுக்கப்புறம் சாஃப்டாக ஒரு முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு, நல்லா இருந்தது. ஆனால் கண்டிப்பாக இதை நாங்கள் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. அடுத்த வாரம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணுவோம். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறோம். டேக் கேர், பை. நல்ல குடும்பம். அவ 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 அவ